Hi friends, welcome to my channel Homemakers Ideas. In this video, we will see the Parangikai poriyal recipe. This is Thiruvadhirai special. Oil sudanadum, kadugu, kadala paruppu, uluttam paruppu. This is vandu konjam adhigama podanum, appo dhaan nalla irukum. Kadugu nalla porinju, kadala paruppu nalla sevandu vandutadhu. Ippa naan vandu oru periya size onion vandu add pannikiren. கூடவே காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் ரெண்டுமே ஆட் பண்ணிருக்கேன் இது கொஞ்சம் காரம் அதிகமாக போடணும் அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு மஞ்சள் தூள் போட்டு கலந்துக்கலாம் ஆனியன் ஒரு 50% நல்லா வதங்கிட்டது இப்போ வந்து பரங்கிக்காயை ஆட் பண்ணிக்கலாம் இதில் பரங்கிக்காய் வந்து நான் வந்து கொஞ்சம் சின்ன பீஸாக வந்து கட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டாம் அப்படியே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ்க்கு வச்சுக்கலாம் 12 மினிட்ஸ் போல் ஆகிட்டுது பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு நான் தண்ணி எதுவும் தெளிக்கவே இல்லை ஜஸ்ட் அது லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தது தான் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு நிதானமாக தான் அதை செய்யணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நீங்கள் அப்படியே கரண்டியில் ப்ரெஸ் பண்ணிங்கனாவே தெரியும் அது வந்து நல்லா குக் ஆகிட்டு தான் என்னன்றது இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நாட்டு சக்கரை பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் பிடிக்கும்னா ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் ஆட் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் ஏன்னா இது காரமாகவும் இருக்கும் ஸ்வீட்டாகவும் இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வந்து திருவாதிரைக்கு ஸ்பெஷலாக நம்ம செய்கிற பொரியல் இது அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இந்த டைமில் நான் வந்து வீடியோ ஷேர் பண்ணுறேன் கொத்தமல்லி ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் ஒரு முறை நீங்கள் கூட இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ